லட்சுமி ராணியக்கா எங்க தூங்க விட்டாவளோ? இல்லடா, அவ கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்குனே கொஞ்சம் கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு வரேன்னு சொன்னா. போட்டு குடிச்சிட்டு வரவளா இருக்கும். அப்படியா, கடுங்காப்பியா? இந்த நேரத்துக்கு கடுங்காப்பி நல்லாதான் இருக்கும். எங்களுக்கு ஒரு தம்ளர் போட்டுட்டு வந்தா. ஆமாளா, உங்களுக்கு போற போற இடம்லாம் இப்படி சொகுசா கிடைச்சா நல்லா சொகுசா கிடப்பியே. சரி சரி சரசக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன கொஞ்ச நேரத்துல விடுஞ்சனா நான் பால் காப்பியே போட்டு குடிச்சிக்கிடுவேன். என்ன நாள் முடி, அவன் இந்த நேரத்துல காப்பி குடிச்சா நல்லா இருக்கும்னு தானே சொன்னான். அதுக்கே இப்படி தேவையில்லாம கொந்தளிக்கியே. என்னமோ உங்க வீட்ல இருந்து காப்பி போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி. ஏலா, காப்பி வேணானா சீனி காப்பி துளி எல்லாம் கையோட கொண்டு வாங்க, நானே போட்டு தரேன். சும்மா இருக்க இடமெல்லாம் அது தந்தா நல்லா இருக்கும், இது தந்தா நல்லா இருக்கும்னு நல்லா கிடப்பியே. சரி சரி சரசு, கோவப்படாத. என்னடா இது, காப்பிக்கு வந்த சோதனை நாலு முடி இப்படி கொந்தளிக்குது. இவ சோனி, சன்னல் பக்கத்துல இந்த பக்கம் கரையில நீ படுத்துக்கிட்டு இருக்கியா? யாம்பச்சின பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு. இப்ப சோனி கடைசியில படுக்க, நான் என்ன நடுவுல படுத்துக்கிடுறேன், நீ இந்த பக்கம் வந்து படா. யாம்பச்சின பொண்ணு, பயமாவா இருக்கு? ஆமா பச்சோனி, எனக்கு ஓரத்துல படுக்கிறதுன்னா பயம். நான்லாம் எங்க அம்மைக்கும் அப்பாக்கும் நடுவுலதான் போய் படுப்பேன் தெரியுமா? அப்பனா பூமாரி, நீ போய் அந்த பக்கம் படுத்துக்க, சின்ன பொண்ணு இந்த பக்கம் அனுப்பு. நானும் அந்த பக்கம் போக மாட்டேப்பா, உருண்டு கீழே விழுந்து கிடப்பேன், நான் நடுவுலதான் படுப்பேன். ஐயோ, இந்த ரெண்டு பைந்தாங்குழிக்கலையும் நடுவுல கடந்துகிட்டு படாத பாடு படியம்ப்பா. இந்த சந்தியா என்ன பண்ணிட்டு அடக்கா? இப்ப சந்தியா இந்த நேரத்துல என்னப்பா போன் நோண்டிட்டு அடக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஸ்டேட்டஸ் பாத்துட்டு இருந்தேன். போனை வச்சுட்டு எங்க கூட படுவாத, கதை பேச வருவா, சும்மா பேசிட்டு அடக்கலான்னு பார்த்தானா, நீ உன் பாட்டுக்கு இருந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு ரெண்டு பேரும் நீ சைட்ல வா நீ சைட்ல வான்னு மாறி மாறி சண்டை போட்டு அடக்காளு. அந்த வாரம் போலன்னா அவ்வளவுதான். எப்ப சந்தியா, இப்ப மட்டும் நீ வரலன்னு வையி, அந்த போன தூக்கி போட்டு உடச்சு போடுவேன். வர்றேன் பே, இருங்க. வர வர உன் போக்கே தெரியல, பாத்துக்க. நீ ரொம்ப மினுக்காத. என்ன, சும்மா தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வச்ச ஸ்டேட்டஸ்க்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஓவரா பண்ணுவா. சரி சரி வா, வந்து படுவா மோதா. படுத்தாச்சு, சொல்லுங்க. என்னத்த சொல்ல, நீங்கள் வர ஏதாவது சொல்லணும். இத நீங்களும் ரெண்டு பேரும் இப்படி பயப்படுறீங்கள? உங்க வீட்டுல எல்லாம் எங்க தூங்குவீ, யார் பக்கத்துல தூங்குவீ? நானா எங்க அம்மா சேலைய பிடிச்சிட்டு மூடிக்கிட்டு தான் பா தூங்குவேன். அப்பதான் எனக்கு எங்க அம்மையே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். நான் எங்க அம்மைக்கும் அப்பாக்கும் நடுவுல போய் படுத்துக்கிடுவேன். ஒரு கால் எங்க அம்மா மேல, ஒரு கால் எங்க அப்பா மேல கிடக்கும். அப்படி தூங்குனாதான் எனக்கு தூங்குன மாதிரி இருக்கும். இத சின்ன பொண்ணு, அதுக்குன்னு உன் கால ரெண்டையும் என் மேலையும் சோடி மேலையும் திக்கி போடுறாத. நாங்களா தாங்க முண்டோ? ஆமா சின்ன பொண்ணு, என் மேலாம் தூக்கி போட்டுறாத, அப்புறம் காலில நுள்ளி வச்சிருவேன். எப்ப சோனி என்ன சொல்றா? ஆமாப்ப சின்ன பொண்ணு, அவ மேல கால தூக்கி போட்டுன்னு வைக்க தெரியாம காலில நறுக்கு நறுக்குன்னு நுள்ளி வச்சிருவா. நம்ம எல்லாம் கொசுதான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ராத்திரி தூக்கத்துல விட்டுருவோம். காலையில எந்திரிச்சு பார்த்தேன்னு வையா, நல்லா அவன் நகக்க தடம் நல்லா தெரியும், நுள்ளி வச்ச தடம். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட போய் நானே சொல்லி ஒரே அவளை திட்டுவாங்க அடி வாங்க வைப்பேன். ஆமா சின்ன பொண்ணு, ஒரு சில நேரம்லாம் அவளுக்கு ரத்தமே வந்திருக்கு தெரியுமா? எம்மா, இந்த சோனி சரியான ரத்த கட்டேரியா இருப்பா போல இருக்கு. இப்ப பூமாரி, நீ இந்த பக்கம் வந்து படுவ, நான் அந்த பக்கம் சந்தியா கிட்ட போறேன். ஒவ்வொரு வியாதி இருக்கும் போல இருக்க தூக்கத்துல. யாரு அவளுக்கா? அவ தூக்கத்துல எந்திரிச்சு திடீர்னு பெனாத்திட்டு அடப்பா பேரு. நம்மளே திடீர்னு எந்திரிச்சு பார்த்தனையா, பைத்தியம் மாதிரி இருந்து பேய் மாதிரி பெனாத்திக்கிட்டு இருப்பா, பாக்கே நமக்கு பயமா இருக்கும். ஐயோ, விசித்திரமா இருக்குங்க ஒரே. கிடா, உணவு கொடுத்தாதான் வெட்டுவாவ, இல்லாட்டிலாம் வெட்ட முண்டாவ. யாழச்சு, நம்ம அந்த சாமிக்கிட்ட தானே வாங்கி முடியும். அப்புறம் அது உணவு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? ஆடாத சாமிக்கு வெட்டியது வெட்டியது தானே, வெட்டிட்டு போக வேண்டியது தானே. இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சாமி உத்தரவு தரணும், அந்த ஆடு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளும் சாமிக்கு எல்லாம் திருப்தியாக செஞ்சுருக்கோன்னு சாமி நினச்சாதான் உத்தரவு தரோம். ஆடு தலையை ஆட்டினாதான்
சாமி ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நாம எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமாடா, நம்ம தெரு ஆடு கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உணவு கொடுக்காம ரொம்ப நேரம் நின்னுச்சு. அதுக்கப்புறம் இந்த பூஜை நேரத்தை ஏதோ லேட் பண்ணிட்டாவேன்னு சொல்லி அதை இனிமேல் நாங்கள் ஒழுங்காக கரெக்டான நேரத்துக்கு பண்ணியோன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் உணவு கொடுத்துச்சுல. அந்த மாதிரி நம்ம ஏதாவது குறை வச்சிருப்போம், அந்த குறையை நம்ம சரி பண்ணியோன்னு சொன்னால் சரினு சாமி உணவை ஏற்றுக்கும். ஆஹா, இப்படியெல்லாம் வேற இருக்கா? நம்ம கறி சாப்பிட்றதுக்காக சாமிக்கு வெட்டி டப்புன்னு தூக்கிட்டு வந்துருவாவேன்னு நினைச்சேன் நான் கூட. இல்லை பெரிய பொண்ணு, நீ மதிய பூஜையை ஒரு நாள் உள்ள போய் பார்த்தது இல்லையா? நான் எங்கே மதிய பூஜைக்கு போயிருக்கேன்? முளைப்பறி எடுத்த உடனே தூங்குற தூக்கம், அடுத்து கறிச்சோறு திங்க தான் நான் எப்பயும் எந்திப்பேன். அதனால மதிய பூஜைக்கெல்லாம் ஒரு நாளும் போனதில்லை. சின்ன பிள்ளையில உள்ளே போகலான்னு பார்த்தேன்னா உள்ளே உடம்புண்டாவே, வெளியே போக சின்ன பிள்ளையெல்லாம் வரப்படாது, பொம்பளை பிள்ளையெல்லாம் வராதிங்கன்னு நிறுவாவே, ஆம்பளை ஆள் தான் உள்ளே நிற்கும். ஆமாம் ஆமாம், கோயில் பூரா அந்த சாமி எந்தெந்த சாமி வந்து நான்வெஜ் சேர்க்க மாட்டாவளோ அந்த சாமிக்கெல்லாம் ஸ்க்ரீன் போட்டுருவாவளா, இந்த எந்த சாமிக்கு மட்டும் கிடாவுடியாவளோ அந்த இடத்துல வச்சு வெட்டுவாவ, அந்த நேரத்தில் அங்கெல்லாம் ரத்தமாக இருக்கும், அதனால சின்ன பிள்ளைலாம் பார்த்தா பயந்துரும்னு உள்ளே விட மாட்டாவ. அப்போனா நீங்கள் சொல்லியதெல்லாம் பார்க்கும்போது இந்த தடவை போய் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. இல்லை அதை பார்த்தோன்னா நமக்கு கறிச்சோறு திங்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்துட்டு நடக்காத. ஏன்னா அங்கே புளிய மரத்துக்கு பின்னாடி போட்டு வெட்டுவானுவெல்லாம் காட்டுக்குள்ள, அங்கே போய் வேணா பார்ப்போம், அது நல்லா இருக்கும், நல்லா அழகா தோல் உரிப்பா பற்றியா. அறமண்டலு எல்லாம் பெரிய பொண்ணு, எதுக்குலாம் என்னைய அடிச்சா? ஆ, கிடா வெட்டியதை பார்க்க முண்டாலாம், கிடாக்கு தோல் உரிக்கிறத மட்டும் போய் பார்ப்பாலாம், அதெல்லாம் மட்டும் உனக்கு பயமா இருக்காதோ? ஆ, அங்கன்னா தோல் உரிக்கிறத பார்க்க அழகா இருக்கும், அப்புறம் இந்த உப்பு ஊத்தாம்பட்டி எடுத்து பலூன் ஊதி தண்ணி அடைச்சுலாம் விளையாடலாம். அன்னைக்கு கூட லட்சுமி அக்கா கல்யாணம் நாளைக்கு போட்டு அங்கே உரிச்சிட்டு இடந்தானே, அப்போ நம்ம பார்த்தோம்ல அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன கிளம்பிட்டீங்களோ? ஆமாம்ல, இனிமே வேற இங்கே என்ன வேலை? இனிமேல் கிளம்ப வேண்டியது தான், தூக்கம் தூக்கமாக வேற வருது. ஆமாம், பயலில் வேற எல்லாரும் கிளம்பிட்டானுவேன், நம்ம 3 பேர் தான் கிடக்கும், உள்ள பெரிய அளவு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குதுவேன், அங்கே அங்கே தூணில் சாஞ்சி படுத்து கிடந்து, நம்ம அங்கே உட்காந்து என்னத்தை பேச? ஆமா, வீட்டுல போய் தூங்கினாலாவது கொஞ்சம் காலையில சீக்கிரம் எந்திக்கலாம். ஆமா, இனிமே யாரோ இப்போதைக்கு கோயிலுக்கு வர முடியாத, சரி அப்ப வீட்டுல போய் தூங்குவோமா? ஆ, சரில சதீஷ், நாங்க போயிட்டு வரோம். ஆ சரி, நாளைக்கு கிரிக்கெட் ஏதோ விளையாட போறதா இருந்தா நீங்க கூப்பிடுங்களா ஃபோன் பண்ணி. நாளைக்கு எங்க போய் கிரிக்கெட் விளையாட? நாளைக்கு மதிய பூஜை இருக்குல்ல, கிடாக்கறிலாம் சாப்பிடணும், அதெல்லாம் கிடக்கல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் விளையாடி கிடலாம். ஆ சரி சரி, நாளைக்கு அப்போ காலையில நீ எழுந்திரிச்சு கோயிலுக்கு வந்துட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நானும் வரேன். ஆ சரில சதீஷ், சரி போயிட்டாரே. ஆ சரி பாய். ஐயோ, எங்கள் வீட்டில் கேட்டெல்லாம் பூட்டிட்டாவளா இல்லை சும்மா சாத்தி தான் போட்டிருக்காவளான்னு தெரியலையே, பூட்டிட்டாவுன்னா அன்றைக்கி தெருவில் தான் வாசலில் கிடந்து தூங்கணும். ஆமலை கார்த்தி, எனக்கும் அதான் பயமாக இருக்கு. இதை தூக்கமும் வரமுண்டங்கு, வேற போர் அடிக்குது, நம்ம வெளியே எல்லாரும் உட்காந்து கதை விஷயம்லாம், நம்மளும் அங்கே போகும்போத வெளியே போனா நீங்க என்ன தூங்கலையாக்கம் போய் தூங்க வேண்டியதானே, சத்தம் தான் போடுவாங்க. தூக்கம் வரலன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆமா, தூக்கம் வரல, அதான் நீங்கள் போய் என்ன கதை பேசுறீங்கன்னு கதை கேட்க வந்தோம்னு சொல்லிட்டு போய் உட்கார வேண்டியது தான். எவ சோனி, அம்மா திட்டுவா, உள்ள போய் தூங்குற வழியை பாருங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவே, நம்ம போவோம். அம்மா, நம்ம வெளியே போய் அவங்ககிட்ட பியாய் கதை கேட்போம்மா, பியாய் கதை ஏதாவது சொல்லி அவளான்னு. எப்போ என்ன புமாரி, பியாய் கதையா? இம்மா எனக்கெல்லாம் பயமா இருக்கும்பா. எவ சின்ன பொண்ணு, நைட் இந்த மாதிரி பியாய் ஸ்டோரிலாம் கேட்டா அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும், அதுவும் பெரிய அளவுக்கு தான் நிறைய ஸ்டோரி தெரியும், அதான் உண்மையா நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. வாங்க நம்ம போவோம். இவ சொன்ன கேளுங்க, வெளியே போனா திட்டுவாவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க முடியுங்கிய. இவ பூமாரி சின்ன பொண்ணு, வாங்க நம்ம வெளியே போவோம், இந்த சந்தியா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா, நம்ம போனோன்னா அதுக்கப்புறம் பின்னாடியே வருவா பாரு. ஆமா, நான் என் கண்ணால பார்த்தேன். ஏடா பெரிய பொண்ணு, அது அந்த கிளவியோட உள்பாவடையா இருக்க போகுது, அது காத்துல அடிட்டு அடைஞ்சிருக்கோம், அதை பார்த்து பயந்துகிட்டு இவ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா கண்டதெல்லாம். இல்லை இல்லைல்லா உமா, நான் உண்மையாக நிஜமாக பார்த்தேன், உண்மையாக ஒரு ஆள் அப்படியே நடந்து போன மாதிரியே இருந்துச்சு அந்த பக்கம். அந்த கலவரி செத்து கிடக்கும் போது கூட எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சுன்னு காட்டுக்கு ஓடினேன், அன்னைக்கு கூட இப்படி எனக்கு பயமா இல்லை. நீ இவ்வளோ நாள் ஆகி செத்து அந்த கிழவர் போய் சேர்ந்தப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு போய் அவர் வந்தாருங்கா. ஆமலை பெரிய பொண்ணு, வயசானவங்களாம் செத்தனா அப்படி வரமாட்டாவே, இந்த இடையில செத்து போக பற்றியா, அவியை தான் உள்ளங்கோ, அவியை தான் யார் யார் கண்ணுக்காவது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அலைவாவே, அவியா ஆத்மா சாந்தி ஆகாம வயசானாலு செத்தாலும் அவையெல்லாம் வர முடியாத, ஒருவேளை உனக்கு உமா சொன்ன மாதிரி உனக்கு அப்படி பிரம்மையா கூட இருந்திருக்கலாம், இல்லட்டினா காத்துல கத்துல துணி இனி ஆடுறத பார்த்து நீ கூட ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம். சோ, நீங்க யாருமே நான் சொல்லியதை நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொல்றதே கிடையாது. அங்க பாரு, அந்த கிளவிய தட்டு தடுமாறி வருது, அதுகிட்டே கேப்போம். ஆச்சிக்கு 100 ஆயுசு தான் போங்க. ஆமா, இந்த ராத்திரியில அது என்னத்தை அப்படி தடவி தேடிக்கிட்டே வருது? இரு, அவசரப்படாத பெரிய பொண்ணு, அதுகிட்டே கேப்போம்.
தெருவுல என்ன இவ்வளவு மாடு படுத்து கிடக்கு, போக வழி இல்லாம சாணி ஈனி போட்டிருக்கோளா? உங்க மோவன்ன முத பாத்ரூம் கிட்ட சொல்லுங்க, வாழை மரத்து பக்கத்திலே மோண்டு மோண்டு அங்கன வாழையில கூட பறிக்க பயமா இருக்கு, அதுல மனசு சோறு போட்டு திங்கதானு. எல்லாம் சும்மா ஐரலாம், நமக்கு அங்க வெயிட்டு எல்லாம் இருந்துகிட மாட்டோம், கோப்பக்குள்ள வலிக்கு காலை விட்டுட்டு அடக்கிறதுக்கா? அதை போட்டு என்னத்துக்கு? அச்சே, மணி ஒரு 4:30 போலதான் இருக்கும், இப்ப ஏவா சாணி எடுக்க வந்தியதுக்குன்னு? நான் ஒரு மணி 5:30 இருக்கும் விடிய போதுல நினைச்சேன், 4:30 ஆகுதாக்கும். என் வீட்டுல கோழி எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்கு குவா குவான்னு, சரி அப்ப விடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்ப மாடு கிட்ட போய் சாணி எடுக்க போனா மாடு மூஞ்சில எட்டி மீச்சு போடும். ஆமா, அப்புறம் ஆளு குறுக்கெலும்பு முடிஞ்சு போய் தான் கிடக்கணும். ஆமா அச்சே, இன்னும் நல்லா இருட்டாதான் இருக்கு, இப்ப சாணி எடுக்க போனீங்கன்னா அவ்வளவுதான், மாடு மீச்சாலும் மீச்சு போடும். கொஞ்சம் விடியட்டும், கொஞ்ச நேரம் இதுல உட்காருங்க. கண்ணும் தெரிய முண்டுங்க, நியாரமும் தெரிய முண்டுங்க, நான் விடிஞ்சிட்டு நினைச்சுதான் எந்திரிச்சு வந்தேன். அச்சே, நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு பார்த்தோம். என்னெல்லாம் கேட்கணும் கேளு. உங்க ஆட்டுக்காரு, உங்க ஆட்டுக்காரு செத்த அப்புறம் எப்ப நான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரா? இல்லையலா, ஒரு நாள் அவரு என் கண்ணுக்கே தெரியலையே. அச்சே, உங்க கண்ணுக்கு தெரியலையாக்கோ, நானே உங்க ஆட்டுக்கார பார்த்தேன், நீங்க பாக்கலங்கிய? என் புருஷன் செத்த அப்புறம் நானே பாக்கல, நீ எப்படிலாம் பார்த்தா? ஒரு நாள் வீட்டுல தண்ணி சுத்தமா இல்லன்னு சொல்லி தண்ணி எடுக்க வந்தேன், அப்போ உங்க தெரு வழியா வரும்போதுதான் பார்த்தேன், உங்க தாத்தா அந்த தாத்தா உங்க வீட்டுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு. அப்போ உங்க வீட்டுக்கு வந்த அந்த தாத்தா யாரு? ஐயையே, என்ன பேச்சு பேசிய பாரு. ஏன்னா பெரிய பொண்ணு, ஒருவேளை உமா சொன்ன மாதிரி காத்துல துணி காய போட்டிருந்தது கூட ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கோம், அதை பாத்துக்கிட்டு தான் நீ அப்படி சொல்லுவியா இருக்கோன்னு நானும் நினைக்கேன். அதான் ஆச்சு, கண்ணுக்கே தெரியலன்னு சொல்லி எவ்வளவு ஒரு நாளும், வேற எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோம்? ஏமா பியாய்கதை தான் பேசியாவே, வாங்க வாங்க. என் புருஷன் பியாரும் பியாத்தி எடுத்து நல்லபடியா சந்தோஷமா பேசி வந்துட்டாரு, அவரு ஏன் வர போறாரு? ஒருவேளை இந்த ஆட்சியை தான் நீ பார்த்தாலும் பார்த்துருப்பியா இருக்கும் பெரிய பொண்ணு, இது வாழை மரத்துக்கிட்ட தானே ஒண்ணுக்கு இருக்க வர்றோம், அதை பார்த்துட்டு தான் நீ தாத்தான்னு நினைச்சிருப்ப. தெரியல அப்போ, நான் இவ்வளவு நாள் அந்த தாத்தா தான் நினைச்சிட்டேன். பூமரி, நீங்க என்ன தூங்கலையாக்கும்? எம்மா தூக்கம் வரலம்மா, அதான் வந்தோம். நாங்களும் உங்ககிட்ட ஏதாவது பியாய்கதை தான் கேட்கலான்னு வந்தோம், இங்க பார்த்தா நீங்களும் பியாய்கதை தான் பேசிக்கிட்டு இருக்கியே. ஐ ஜாலி ஜாலி, எல்லாம் தூங்க போறேன்னு தானே அவ்வளோ ஒன்னா உள்ள போனியே, தூங்காம என்ன அவ்வளோ வெளியே வந்திருக்கியே மொத்தமா? எம்மா தூக்கம் வரலம்மா, அதான் வந்தோம். அம்மா பியாய்கதை சொல்லுங்க, நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அவ்வளோ உள்ளவே படுங்களா, காலையில எந்திக்க வேற மண்டலவே, நல்லா வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கதை பாரு தெருவுல. எம்மா தூங்கினா தானே எலும்பு மண்டோம், அதான் தூங்காமலே முழிச்சிருக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆமா, கடைசியில விடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பாடையில கிடப்பாடுவேன். இந்தா பெரியமா மடியில நான் இப்படி படுத்துக்கிட்டே கதை கேட்கேன், அப்படியே தூங்கிடுவேன், காலையில சீக்கிரமா நீங்க எழுந்திருக்கும் போது நானும் முழிச்சிருவேன், போதுமா? நீ இப்ப மடியில படுத்துக்க, அடுத்து அவ ஒருத்தி சண்டைக்கு வருவா, எனக்கு கொஞ்சம் மடியை தாங்க, நானும் படுக்கேன்னு. எம்மா நான் சண்டைலாம் போட முடியேன், உன் மடியில வந்து படுத்துக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க வந்தேன்னா காலை முடிச்சு விடுவேன். எல்லாம் பொட்டு பிள்ளைல இப்படியா தெருவுல கிடப்பாவே ராத்திரி நேரத்துல? கோயில் கூட முடிஞ்சதை வெளியே வரப்படாதுன்னு சொல்லுவாவ, சாமி நடமாட்டம் பியாய் நடமாட்டம் எல்லாம் இருக்கும், நீங்களே என்னன்னா அவ்வளோ எப்படி தெருவில் கிடக்கிய? அப்படியாச்சே, உண்மையாவா? ஆமலா, கோயில் கூட முடிஞ்ச அப்புறமா யாரும் வெளியே வரப்படாதுன்னு சொல்லுவாவே. ஆமா, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், எங்க அம்மாலாம் இருக்கும்போது வெளியே வரப்படாதுன்னு சொல்லுவா, ஆனா எனக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னா நானும் மறந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க, அது என்ன காரணம் ஆச்சே சொல்லுங்களா? அது ஒண்ணும் இல்லலா, சாமி கோயில் கொடைக்கு நம்ம வீட்டுக்கு எப்படி அக்கா தங்கச்சிவெல்லாம் வாராளுவளோ, அதே போதி நம்ம அம்மா கொடைக்கும் அது அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சாமி வர வைக்கும், அதனால அக்கா தங்கச்சிவானே அவ்வளோ ஒரு சாமியும் வந்திருக்கோம், வந்துட்டு கோயில் கூட முடிஞ்ச அப்புறமா அவ்வளோ சாமியும் கிளம்ப ஆரம்பிச்சிரும் அவியவிய ஊருக்கு. ஆச்சே, அதான் இன்னும் உணவு எடுக்கலல்ல, உணவு எடுத்த அப்புறம் தானே கோயில் கூட முடிஞ்சதா அர்த்தம். முளப்பறி எடுத்து கோயிலில் வச்சதுமே கிட்டத்தட்ட கோயில் கூட முடிஞ்ச மாதிரி தான், நம்ம அம்மைக்காண்டி முத்துமலைக்கு வரதை இருந்து தான் நம்ம இந்த முளப்பறியை வைக்க எடுக்கோம், அதை எடுத்து சாமி கிட்ட வச்ச அப்புறம் கோயில் கூட முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இருக்க சாமிகளுக்கு இந்த கிடாவெல்லாம் கொடுத்து பழி கொடுத்து அதோட விரதத்தையும் முடிச்சு விடுறது தான் இந்த உணவு எடுக்குது, அதனால முளப்பாரி எடுத்த அப்புறமா அம்மையெல்லாம் நாளைக்கு கிடா வெட்டதுக்குள்ள கிளம்பிடுவாவ, அதனால தான் ராத்திரி நேரத்தில் அங்கங்கே வெளியே வரப்படாதுங்கிறது. சாமி நடமாட்டமும் இருக்கும், கிட்டதே பியாயி நடமாட்டமும் இருக்கும், நல்லதுன்னு இருந்தால் கெட்டதும் இருக்கும்ல, இப்படிலாம் வெளியே கிடக்கப்படாது, உள்ளே போங்களா அவ்வளோரம்? அச்சே, நீங்கள் சொல்லியது சரிதான். ஆமாம், எல்லாம் எந்திரிங்களா, அவ்வளோரம் உள்ளே ஓடுங்க, உள்ளே போய் தூங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோரம் வந்து கடையில் இங்கே கிடக்கதை பரந்தருவில்ல.
நீங்கள் கூட இதுல கடக்க விடாதலா அவ்வளவு உள்ள போங்க முத்தத்திலேயே உட்கார்ந்து பேசுங்க இந்த மாதிரி தெருவுல அதுவும் முச்சந்தில உட்கார விடாது அத முச்சந்தில எல்லாம் முனி ஓட்டம் அதிகமா இருக்கும் முனி குறுக்க மெருக்க அப்படியே காவல் கலஞ்சிட்டு அடப்பாரு அதனால இதுல எல்லாம் உட்காரே விடாது முத நீங்கள் வே சரி ஆச்சே கோவப்படாதீங்க எந்த இடத்தை காலி பண்ணிறியோ நம்ம எந்திச்சாதான் சரி வரோம் அப்பதான் இதுவளை எந்திக்கும் எல்லாம் எந்திங்க நாங்கள் போய் பியாய் கதை கேட்கலாம்னு வந்தோம் கடைசியில ஆச்சு அவ்வளோரையும் துரத்தி விட்டுட்டே அவளை வாடுங்களா அவ்வளோரும் உள்ள நீங்கள் இவ்வளோ முத்தத்துல போய் உட்கார்ந்து கதை பேசியதா இருந்தா அதுல கடந்து கதை பேசுங்க நானும் போய் சாணியெல்லாம் போறேன் இல்ல வா உமா முத்தத்துக்கு போயிருவோம் முனி நடமாட்டெல்லாம் இருக்கான் முனி அடிச்சுப்படும் வேற ரத்த வந்தி எடுத்து தான் சாவணும் எம்மா ஆமா வா முத்தத்துக்கு ஓடிடுவோம் ஆச்சு சொல்லியதை பார்த்தாலும் சரியாதான் இருக்கும்னு தோணுது ஆமா இப்படிதான் ஏதோ ஒரு கதை சொல்லுவாவே எனக்கும் கொஞ்சம் மறந்து போச்சு சரி வாங்க உள்ள வா சரசு உள்ள உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நீ போ வேணும் கொஞ்ச நேரத்துல விடுஞ்சிரும்ல அப்புறம் நீயும் பால் வாங்க போனா நேரம் கரெக்டா இருக்கும் ஆமாக்கோ சரி வாங்க